இன்னைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஜோமம்மா சமையல். நாம இன்னைக்கு ஜோமம்மா சமையல் என்ன பண்ண போறோம்னு பார்த்தா, மட்டன்லாம் அரை கிலோ பிரியாணி தாங்க பண்ண போறோம். அரை கிலோ அரிசியில் அரை கிலோ மட்டன் போட்டு நம்ம பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு முதல்ல நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன குக்கர்ல அரை கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தான், 1.5 ஸ்பூன்லாம் இல்லை, அது சின்ன ஸ்பூனு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 சவுண்டு வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனில் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டமாட்டா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து சர்க்கரை பவுட்ரு, தூள் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மைதா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பீட்ரூட்டை வந்து நைஸாக சீவி வச்சுருக்கேன் பாருங்கள். பீட்ரூட்டை பூ போல் துருவி வச்சுருந்தேன். அந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். பீட்ரூட்டை ஒரு பீட்ரூட்டை எடுத்து கொஞ்சமாக எடுத்து இது போல் சீக்கிரத்தில் வந்து நைஸாக சீவிட்டு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். கலர்லாம் எதுவும் சேர்க்கலை, அந்த பீட்ரூட் கலர் தான். இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்டில் இருக்கும் இந்த சிக்கனு. பாருங்கள், நம்ம துருவின பீட்ரூட் கொஞ்சம் போட்டோமா கலர் சூப்பராக வந்துருச்சு. வாங்க இதை இப்போ நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். வாங்க சிக்கனுக்கு மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு, போதும். அதுக்கு மேலே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெயும் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசாலாவை அப்ளை பண்ணி பண்ணி நல்லா ஒவ்வொரு சென்னை ஒவ்வொரு சிக்கனாக நல்லா அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க 65 எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அருமையாக வேகட்டும். நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கறலாம். வாங்க 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்காண்டி கொஞ்சம் இனிப்பு சுவையில் நம்ம கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நம்ம குழந்தைங்களுக்காண்டி பண்ணியிருக்கோம். சூப்பராக சாஃப்டாக நல்லா இருக்குது சிக்கன் 65. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு தயார் பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைங்களாம் பிரியமாக சாப்பிடுவாங்க. 1/2 கிலோ அரிசியில் 1/2 கிலோ மட்டன் போட்டு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அது வடி பிரியாணி தான் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு தேவையான நம்ம வந்து பாருங்கள், அரிசி வேக வைக்கிறதுக்கு நம்ம உலக்கி தண்ணி வச்சாச்சு அடுப்பில். நம்ம 1/2 கிலோ அரிசி வேக வைக்கிறதுக்கு உலக்கி நம்ம தண்ணி வச்சாச்சு ஒரு அடுப்பில். ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன். 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான், ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வெந்து செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரை கிலோ அரிசி இருந்தாலும் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக இப்படி கைப்பிடியில் எடுத்து புதினா மல்லி வந்து மிக்ஸிங். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம 1 ஸ்பூன் போட்டு நம்ம மட்டனில் வேக வச்சுருக்கோம்.
மொத்தத்தில் ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன் 1/2 கிலோ அரிசிக்கு. பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கிறேன். அடுத்துதான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அங்கே தக்காளி வதங்கிறதுக்குள்ளே உப்பு சேர்த்துக்கலாம். அங்கே குக்கரில் கறி வேக வச்சுருந்தோம், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு கறி. நம்ம 1/2 கிலோ ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஆக தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு சாப்பாட்டுக்கு, நல்ல ஒரு கொஞ்சோண்டு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அரிசியும் சேர்த்துக்கலாம். ஆக சாப்பாட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும் பாருங்க. நல்லா பிரியாணிக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோ. நம்ம 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம அந்த வேக வச்ச தண்ணியோட மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அளவு தண்ணியெலாம் வைக்க போகிறதில்ல, நம்ம சோறை வடித்து போட்டு அப்படியே தான் தம்மு விட போகிறோம். இந்த கறி வேக வச்ச தண்ணி மட்டும் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நல்லா வெந்து வரட்டும், நல்லா கொதிக்கட்டும், சோறும் நல்லா வெந்து வரட்டும். வாங்க ரைஸ் நல்லா வெந்துருச்சு, 1/2 வேக்காடு தான். இப்போ நம்ம வாங்க எல்லாம் நம்ம பிரியாணி தாளிச்சு விட்டுருந்தோம். அந்த கறி வேக வச்ச தண்ணியை மட்டும் ஊற்றிருந்தோம் கரெக்டாக வரும் இப்போ, ஏன்னா நான் சோறு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். நம்ம வடிச்சு வச்சு சாப்பாடு திரும்ப சேர்த்துக்கலாம், அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நான் கஞ்சி வடிச்ச தண்ணியிலேருந்து 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கிறேன் சாப்பாட்டுக்கு. 1/2 கிளாஸ் தண்ணி வடித்து அந்த சோறு வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து போட்டுருக்கிறேன். இந்த எல்லோ கலர் இதை நம்ம 1 பக்கமாக நம்ம தெளித்து விட்டுடலாம். நம்ம 1/2 கலரை இந்த சைடாக லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாம். போதும். அடுத்ததாக இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம பிரியாணியை தம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன வாழை இலையை போட்டு இல்லை ஒரு துணி போட்டு இது போல் மூடி கவர் பண்ணிக்கலாம் கொடுக்கலாம். நம்ம சோறு வடித்த தண்ணியை சிம் வச்சுக்கலாம். இது போல் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி செட்டியை தூக்கி அடுப்பு மேலே வச்சிடலாம், தோசைக்கல் மேலே வச்சிடலாம். இது நம்ம சோறு வடித்த தண்ணியை தூக்கி மேலே வச்சிடலாம். இது போல் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா அடுப்பு ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். நம்ம 1/10 நிமிஷம் பாஸ்டில் வச்சுருந்தோம், இப்போ 10 நிமிஷம் ஃபுல்லாக சிம் பண்ணிடலாம். சிம்மில் 1/10 நிமிஷம் இருந்தால் பிரியாணி தம்மாயி முடிஞ்சிடும், நம்ம இறக்கிடலாம். நாங்கள் நம்ம பிரியாணியை நம்ம 1/20 நிமிஷம் 10 நிமிஷம் பாஸ்ட்டு 10 நிமிஷம் சிம்னு நம்ம தம்மில் வச்சுருந்தோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அடி பிடிக்கவே இல்லை, ஒரு சோறு கூட அடியே பிடிக்கல, ரொம்ப அருமையாக தம்மாயிருக்கு.
நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி நம்ம அரைக்கில் அரிசியில் செஞ்சுருந்தோம், ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே அரிசி செம்மையாக இருக்குங்க பிரியாணி, அப்படியே பொழு பொழுன்னு அப்படியே நீள நீளமாக அரிசி, சாப்பாடெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அரை கிலோ அரிசியில் அரை கிலோ மட்டனில் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து தண்ணியை ஊற்றலை, அந்த கறி வேக வச்ச தண்ணி மட்டும் தான் ஊற்றுனேன். அதுக்கப்புறம் சோறு வடித்த தண்ணியிலேருந்து ஒரு அரை கிளாஸ் எடுத்து ஊற்றுனேன் நம்ம அரிசி போடும்போது. அதுக்கப்புறம் நான் தண்ணி எதுவும் வைக்கலை. நீங்களும் அது போல் தண்ணி பற்றலைன்னா நீங்கள் சோறு வடித்த தண்ணியிலேருந்து ஒரு அரை கிளாஸ் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.